ஜபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் திரும்பவும் ஒரு விசை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்படி கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நேரத்தில் எங்களை ஒரு விசை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஆராதனை உமக்கு உகந்ததாக இருக்கட்டும். பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், நாங்கள் தியானிக்க போகிற உம்முடைய வார்த்தை அனைத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். இந்த நேரத்திலும் வந்த மக்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வருகிற மக்களையும் சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமேன், ஆமேன். மாலும்
யாவர்க்கும் ஓயேரளி பாரே பலனற்ற ஆன்மாவுக்கு சக்தி கொடு பாரே வண்ணமாகவே முறை முறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 97 சங்கீதத்தை நாம் முறை முறையாக வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக் கடவது. அக்கினி அவருக்கு முன்பாக சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தாவே, பூமி முழுதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு என்று ஆசீர்வதி தருவாராக. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை நேரத்திலும் திரும்பவும் ஒரு விசை தேவ சமூகத்திலே நாம் கூடி வரும்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. இந்த லெந்த நாட்களில் நாம் தொடர்ச்சியாக ஒரு வசனத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 7:1 வசனத்துடைய 2 பகுதி. இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அருமையானவர்களே, நோவா ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு முன்பாக நீதிமானாய் இருந்ததுனால அந்த நாட்களில் ஏற்பட்ட பெரிய சேதத்திலிருந்து அழிவிலிருந்து கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றினார். அதே போலத்தான் இப்பொழுது இந்த கடைசி காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும்போதும் ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 24:38-39, மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் ஜனங்கள் அப்படியே இருப்பார்கள் என்று சொன்னார். அப்போ அதே போன்ற ஒரு கூட்டத்தை தான் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஆண்டவர் உங்களை என்னை எப்படி எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீதிமான்களாய் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் நாம் இந்த நாட்களில நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் யார் நீதிமான் என்கிற தலைப்பில 15 நாம் இன்றைக்கு பார்க்கிற ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலன் ஆகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8:30 அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்த வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8:30, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ
அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய வேதத்தின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு யார் நீதிமான் என்று பார்ப்போமானால், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட எல்லாரும் நீதிமான்கள். அல்லேலூயா. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், அழைப்பு அப்படின்னா என்ன, அழைப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வரும்படி செய்வதற்கு பெயர் தான் அழைப்பு. சரிங்களா. இப்போ நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் உங்களை என்ன பண்ணுறேன், இங்கே வாங்க ஆல்டரில் வந்து பேசுங்க அப்படின்னு கூப்பிடுறேன். பாருங்கள், உட்கார்ந்திருந்தவர்களை கொண்டு வந்து இங்கே பேச நிறுத்துறது, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு பெயர் என்னது, அழைப்பு. நம்ம விருந்துக்கு போகிறோம், கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அங்கே ஒருத்தர் நிற்பார் வாசலில், பொண்ணுக்கு அப்பாவாக இருப்பார், இல்லை மாப்பிள்ளைக்கு அப்பாவாக இருப்பார், உங்களை பார்த்ததை வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களுக்குன்னு ஒரு சேர் அப்படி ஒதுக்கி இங்கே உட்காருங்க அப்படின்னு உட்கார வைக்கிறாரு. சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை பார்க்குறாங்க, உள்ளே வரும்போது சாதாரணமானவங்களாக வந்தாங்கப்பா, ஆனால் இப்போ தான் தெரியுது இவங்க இவ்வளோ முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு உங்களை பார்க்குறாங்க. அப்போ ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நம்மை கொண்டு போவது, அந்த 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 சூழ்நிலைக்கு பெயர் தான் அழைத்தல். ஆண்டவரும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு அழைப்பை நமக்கு வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு நான்கு காரியத்தை இந்த அழைப்பிலே நாம் பார்க்கிறோம். இது மிக முக்கியமானது, நீங்களும் நான் அதை உணர்ந்து வாழ வேண்டியது மிக அவசியம். அழைத்த தேவன் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு என்னை அழைத்திருக்கிறார், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார், நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, ஆகவே ஆண்டவர் என்னை வேறொரு இடத்திற்கு கொண்டு வருகிறார், நான் இருக்க வேண்டிய நிலை இது அல்ல, ஆண்டவர் என்னை இன்னும் மேன்மைப்படுத்தும்படி விரும்புகிறார். ஆகவே நீங்கள் வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய அழைப்பில் ஒரு நான்கு முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். முதல்ல மார்க்குவின் சுவிசேஷம் 3 அதிகாரம் 13வது வசனத்திலே 14வது வசனத்திலே பார்க்கும்போது, அங்கே முதலாவதாக ஆண்டவருடைய அழைப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம், மார்க்கு 3:13-14. ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். கவனிங்க, தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார், அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். எங்க இருந்தாங்க, அவங்க சமபூமியில இருந்தவங்க. இயேசு மலை மேல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இவ அவங்களை அங்க வரவழைத்தார். வரவழைத்தவர் எதற்காக அங்க அவங்களை தேர்ந்தெடுத்தார் அல்லது அழைத்தார் என்று பார்ப்பீர்களானால், அந்த வேத வசனம் சொல்லுகிறது, முதல்ல 14வது வசனத்துல, அவர்கள் அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடே இருக்கவும். முதல்ல எதுக்காக அழைச்சாரு, ஒரு அலையில சொல்லுங்களேன், யார் கூட இருக்கணும், நீ உலகத்துல இருந்தப்பா, உலகத்திலேயே சிற்றின்பத்துல உழன்று கிடந்த, உலகமே சதம் என்று பார்த்து கொண்டிருந்தாய், இதுவரைக்கும் உலகத்தையே நாடி ஓடிக்கொண்டிருந்தாய், இப்ப நீ உலகத்தான் அல்ல, நீ என்னோடு கூட இருக்க வேண்டியவன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவரோடு இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். உங்களை என்ன எதுக்காக தெரிஞ்செடுத்தார் தெரியுமா, ஆண்டவரோடு இருக்கும்படியாக. ஆனால் இன்றைக்கி பல நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் பூரா இல்லை வேடிக்கை ஒரு இதை சொல்லுவாங்க, திங்கக்கிழமை திருடனாக இருக்கிறானா, செவ்வாய்க்கிழமை செவிடனாக இருக்கிறானா, புதன்கிழமை புரணி பேசுகிறவனாக இருக்கிறானா, வியாழக்கிழமை விகடனாக இருக்கிறானா, வெள்ளிக்கிழமை வெகுளியாக இருக்கிறானா, சனிக்கிழமை சனியனாகவே இருக்கிறானா, ஞாயிற்றுக்கிழமையான ஞானி ஆகிடுறான். சரிங்களா, ஞாயிற்றுக்கிழமையானா ஞானி, மற்ற நாளெல்லாம் இது அல்ல. இதுக்காக ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்கலை. திங்கக்கிழமையான திருடனாகவும், செவ்வாய்க்கிழமையான செவிடனாகவும், புதன்கிழமையான புரணி பேசுகிறவனாகவும், வியாழக்கிழமையான விகடனாகவும், வெள்ளிக்கிழமையான வெகுளியாகவும், சனிக்கிழமை சனியனாகவும் வாழறதுக்காக கர்த்தர் தேர்ந்தெடுக்கலை. நாளுக்கு ஒரு வேஷம் போடக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒரு, அதாவது என்ன சொல்லுவாங்க, கத்தி மேலே நடக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படியே பஞ்சு மேல நடக்கிறது, பூ மேல நடக்கிற வாழ்க்கை, எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த நஷ்டமும் இருக்காது, எந்த வேதனையும் இருக்காது. இன்னைக்கு சொல்லப்படுகிற சத்தியம் அப்படித்தான் இருக்குது. நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு பிரச்சனையே கிடையாது, இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு கண்ணீரே கிடையாது, கவலையே கிடையாது. இல்லை, ஆண்டவருடைய ஆண்டவரோடு கூட வாழ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அவரை போல அவரோடு வாழும்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவரோடு கூட இருக்க வேண்டுமானால் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஒருத்தன் இயேசுவை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷம்ப்பா, வா வா நான் உன்னை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. அவர் என்ன சொல்ல தெரியுமா, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ. அப்போ ஆண்டவர் சொல்ல வர்றது என்ன தெரியுமா, என்னை பின்பற்றுகிறேன், என் கூட இருக்கிறேன்றது சாதாரண விஷயம் இல்லை. நரிக்கு கூட ஒரு குழி இருக்குது, பறவைக்கு ஒரு கூடு இருக்குது, ஆனால் என்ன நாடி வந்தீங்கன்னா தலை சாய்க்க கூட உனக்கு இடம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷன் அப்புறம் பின்னால் வந்தானா வரலையா ஒன்றும் தெரில, அந்த வார்த்தையோடு அப்படியே முடிஞ்சு போகுது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை பின்பற்றுகிறது என்பது, கர்த்தர் ஆண்டவருடைய அழைப்பை பெறுதல் என்பது ரொம்ப கஷ்டம். எத்தனையோ பேர் அங்கே இருந்திருப்பாங்க, அதில் 12 பேரை கர்த்தர் அழைத்தார், அவர்களை விசேஷமாக அழைக்கிறார், ஏன் கூட நீங்கள் இருக்கணும், என்னோடு கூட நீங்க நடக்கணும், என்னோடு கூட நீங்க வாழணும், என்னை போல நீங்க மாறணும். அல்லேலூயா. பைபிள் காலேஜுக்கு முதல் போன பொழுது எங்க வீட்டில் ஏற்கனவே நாங்கள் ஒன்றும் இல்லாம தான் இருந்தோம், ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு ஃபேன் கொடுத்தாங்க, அந்த ஃபேனு தடதடான்னு ஓடும், ஆனால் அப்படியாவது அதில் கொஞ்சம் காத்து வரும், படுத்து தூங்கிடுவோம். ஆனால் முதல் நாள் பைபிள் காலேஜில் போய் படுத்த பொழுது அங்கே ஃபேனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பயங்கரமான கொசு. கொசுனா ஆளை தூக்கிட்டு போயிடும், அந்தளவுக்கு கொசு. அங்கே போய் படுத்து காலையில் எழுந்திருக்கிறேன், என்னுடைய பெட்டெல்லாம் அப்படியே ஈரமாக இருக்குது, காரணம்னா அவ்வளவு வேர்வை, அவ்வளவு கடினம், தூங்கவே இல்லை. காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்துட்டேன், இல்லை 4 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்துட்டேன், காரணம் என்னென்னா அவ்வளோ கொசு கடி. அப்போது அன்னைக்கு மறுநாள் நான் அங்கே உட்காந்து மற்ற மாணவர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது என் சீனியர் ஒருத்தர் சொன்னார், இந்த பைபிள் காலேஜில் வந்துட்டல, இங்கே 4 வருஷம் முடிச்சுட்டு நீ வெளியே போனீன்னா இந்தியாவில் நீ எந்த மூலையில் வேணாலும் போய் ஊழியம் பண்ணலாம் அப்படின்னார். ஏன்னா எந்த வசதியும் இல்லாமல், எந்த விதமான சுகபோகமும் இல்லாமல், அப்படியே ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிற ஒரு நிலை, பழக வேண்டும். இயேசுவோடு இருத்தல் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, அவரோடு அவரை போல வாழ்வது. அடுத்தது பாருங்க, மத்தையின் சுவிசேஷத்தில் 19:27 நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சீஷர்கள் இயேசுவினுடைய அழைப்பை பெற்று வந்த பொழுது அவங்க சாதாரணமாக வரல. வாசிங்க பார்க்கலாம், 19:27, பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. அல்லேலூயா. இயேசுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அவரை பின்பற்றுறவன் எப்படி பின்பற்றினானா, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, நீதிமான் என்று அழைக்கப்படுவது சாதாரண விஷயம் இல்லை. அவருடைய அழைப்பை பெற்றவர்கள் அவரோடு கூட இருக்கிறவர்கள். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் இருக்கணும், இல்லை அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் இருக்க வேணும். முதல் காரியம் தெரியுமா, இயேசுவோடு இருக்கும்படி. 2வது எதற்காக அழைத்திருக்கிறார், 3:14 சொல்லுது, பிரசங்கம் பண்ணும்படி. அல்லேலூயா, பிரசங்கம் பண்ணும்படி. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவரிடத்திலே இருந்து நான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களிடத்திலே நான் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாடம் படிக்கிறேன், 1வதுலேருந்து 10வது வந்த ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், 10லேருந்து 12 ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், அதன் பிறகு காலேஜுக்கு போனேன், அங்கே 4 வருஷம் படித்து அது ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன், எல்லாம் முடிச்சுட்டு வந்து வெளியே வந்த உடனே இன்டர்வியூக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே போய் ஒரு கேள்வி கேட்டா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னு சொன்னால் என் நிலைமை எப்படி இருக்குமோ, அதுதான் எனக்கு ஆண்டவர் எதுவுமே கற்றுக் கொடுக்கல, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறது.
எனக்கு ஆண்டவர் தம்மோடு கூட இருக்கும்படி ஒருத்தரை தெரிந்தெடுத்தார்னா அடுத்தது அவங்களை எந்த நிலைக்கு கொண்டு போறாரு தெரியுங்களா? அவரை குறித்து பேசவும், அவரை பற்றி பேசவும், அவருடைய வார்த்தையை பேசவும் நம்மளை தகுதிப்படுத்துறார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் கிறிஸ்தவங்க ஒரு சிலரை பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும். என்ன தெரியுங்களா, நான் 40 வருஷம் கிறிஸ்தவன், நான் 60 வருஷம் கிறிஸ்தவன்வாங்க, ஒரு வசனத்தை எடுத்து பேசுறதுக்கு தெரியாது. ஆனால் வாழ்நாள் பூரா ஞாயிற்றுக்கிழமை தோறும், இல்லை ஞாயிற்றுக்கிழமை தோறும் வசனம் கேட்கறது, அதில் குறை சொல்கிறது, பாஸ்டர் இந்த இது இப்படி பேசியிருக்கலாம், இது இப்படி பேசியிருக்கலாம், அவர் ஏன் இப்படி பேசினாரு அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் நீ ஒரு வார்த்தை பேசு அப்படின்னா முடியாது. காரணம் என்ன தெரியுமா, அந்த பக்குவத்துக்கு இன்னும் வரலை. அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசுவோடு இன்னும் நெருங்கி வரலை, அவருடைய வார்த்தைகளை அவருடைய செயல்களை இன்னும் முழுமையாய் உணரலை, அதை பற்றி பேசுறதுக்கு தெரியலை. எனக்கு அருமையான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, இயேசு தம்முடைய சீஷர்களை ஒரு 3.5 வருஷம் தம்மோடு கூட பழக்கி கொண்டு வந்துட்டாரு. இப்போ அவர் பரலோகம் போகும்போது அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, மத்தேயு 28:20 சொல்கிறாரு, நீங்கள் உலகமெங்கும் போய், அல்லேலூயா, என்ன சொல்கிறாரு, நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ முதல்ல அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. மார்க்கு 16:15 சொல்லும்போது இப்படி சொல்றாரு, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், நற்செய்தியை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக, அவரோடு கூட இருப்பதற்காக, ரெண்டாவது அவரை பற்றி பேசுவதற்காக, மூணாவது பாருங்க, அவருக்காக மனிதர்களை பிடிப்பதற்காக. அல்லேலூயா. மத்தேயு 4:19 பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இந்த இவனை பேதுருவை ஆண்டவர் அழைக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம், 4:19 பாருங்க, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன், மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். லூக்காவின் புஸ்தகம் 5 வந்தீங்கன்னா அந்த இடத்துல இவர்களுடைய நிலை என்ன அப்படின்றதையும் நம்ம அங்கே பார்க்கலாம். 5 இயேசு பாருங்க, இவனுடைய சீமோனுடைய படகுகளை உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவங்கள பார்த்து சொல்கிறாரு, 4 லூக்கா 5:4 சொல்கிறாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். இப்போது இந்த சீமோனுடைய பதில் என்ன தெரியுமா, ஐயரே, ரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு திறமை இருக்குது ஆனால் தோல்வியாக இருக்குது. இல்லை, நான் நல்லா மீன் பிடிக்கிறவன் தான், சின்னதுலேருந்து எனக்கு மீன் பிடிக்க தெரியும், ஆனால் இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன், பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காம வெறுமையாய் உட்கார்ந்திருக்கிறேன், வெறுமையாய் உட்கார்ந்திருக்கிறேன். ஆகிலும், இதுதான் மிக முக்கியமானது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ஆகிலும் என்ற அந்த வார்த்தை மிக முக்கியம். நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் சுவாமி, ஆகிலும் உம்முடைய அழைப்புக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நீர் சொல்கிறபடி நான் கேட்குறேன். இதுதான் மிக முக்கியம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் ஒரு பெரிய பாடத்தை அந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறாரு. உன் சொந்த முயற்சியில் நீ ஒன்றும் சாதிக்க போகிறதில்லப்பா, இரவு முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்துருக்குற, ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்டேன்னா என்ன நடக்குது, அடுத்த வசனம் சொல்லுது, அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஒரே காரியம்தான் பேதுருக்கு அந்த ஒரு சில நிமிடங்களில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் தெரியுமா, உன்னுடைய பிரயாசம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் எனக்கு நீ கீழ்ப்படிந்தால் அற்புதமான நன்மைகளை நீ பார்ப்பாய். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டவன் தன்னை உணர்ந்து சொல்கிறான், பாவியாகிய நான் என்று சொல்லுகிறான். இப்போ ஆண்டவர் பாருங்க அவனை என்ன பண்ணுறாரு தெரியுமா, அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். தோல்வியில் இருந்தவனை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை கொண்டு போகிறார். கீழ்ப்படியாமல் இருந்தவனை, எனக்கு எல்லாம் தெரியும்னு இருந்தவனை, இப்போ கீழ்ப்படிதலோடு இன்னொரு படியில் கொண்டு போய் நிறுத்துறாரு. என்ன தெரியுமா, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய். நல்லா கவனிங்க, படிப்பறிவு கிடையாது,
திறமையும் இல்லை, திறமை இருக்குது ஆனால் வெற்றி கிடையாது, எல்லாத்துலேயும் தோல்வி. இப்போ ஆண்டவர் அவனுக்கு கற்றுத்தந்த ஒரே பாடம் என்ன தெரியுமா? நீ பெருசாக ஒன்று முயற்சி பண்ணாத, நான் சொல்கிறத நீ செஞ்சீன்னா உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய். இதை அவன் உணர்ந்து கொண்ட போது ஆண்டவர் அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். என்ன தெரியுமா? மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவாய். நல்லா கவனிங்க, பேதுரு காலத்தில் இந்த மாதிரி மைக்கு கிடையாது, உண்மைதானா? மைக் கிடையாது, வாய் கிழிய கத்தணும். அவன் பேசினதை வந்து 15 தேசங்களிலிருந்து வந்தவர்கள் கேட்டார்கள். நல்லா கவனிங்க, தமிழ்காரங்க கிட்ட பேசினாலே நம்ம பேசுறது புரிய மாட்டேங்க, உண்மைதானா? கன்னியாகுமரிக்காரன் சொல்கிறான், அந்தாலும் என்னவோ லோக்கலில் பேசினிருக்கான், நமக்கு அது புரிய மாட்டேங்குதுன்றான். திருநெல்வேலிக்காரன் சொல்கிறான், எங்களை மாதிரி பேச மாட்டேன்றார், அவர் வேறு மாதிரி பேசுகிறார். மதுரைக்காரன் சொல்லுவான், நாங்கள் தான் சரியான தமிழ் பேசுகிறோம், இவன் என்னத்தை பேசுகிறான் அப்படின்னு. இத்தனை குறைகள் ஒரே பாஷையில் இருக்கும்போது 15 நாடுகளிலிருந்து வந்தவங்க எல்லாம் பேதுருடைய வார்த்தையை கேட்குறாங்க. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் அவங்க பேதுருவை பார்த்து கேட்குறாங்க, சகோதரரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி பல கோடிகள் செலவழித்து பெரிய பெரிய மீட்டிங் நடத்திட்டு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னா 50 பேர், 100 பேர். இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, ஏற்கனவே 4 முறை ஞானஸ்நானம் எடுத்தவன் திரும்ப எடுப்பான். ஒருத்தர் ஒரு வேடிக்கையாக சொன்னார், ஞானஸ்நானத்துக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீர்கள் அப்படின்னா ஒருத்தன் கை தூக்குனா, டேய் நீ போன மீட்டிங்கில் கூட கை தூக்குனேடா. ஆமாங்க, ஒவ்வொரு ஊழியக்காரரும் மனம் நோகக்கூடாதுன்னு நான் வந்து அந்தந்த மீட்டிங்கில் என்ன பண்ணுறேன், ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன். இல்லை இப்படிப்பட்ட ஆட்களும் இந்த கூட்டத்தில் உண்டு, 4 மீட்டிங்கில் ஞானஸ்நானம் எடுத்தவன். இது இல்லாமல் இப்போ பேதுருடைய மீட்டிங்கை பாருங்கள், அவனுடைய ஒரு பிரசங்கத்தில் அப்போஸ்து நடவடிக்கையின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், 2:41 3000 பேர் ஒரு நாளின் பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், யார் தெரியுமா? தோற்று போய் ஒன்றுமே இல்லையா எனக்கு, இரவு முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொன்ன பேதுருடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்து பேதுரு ஒரு உன்னதமான நிலைக்கு கர்த்தர் உயர்த்துறாரு, 3000 பேர். அப்புறம் 3 ஒரு அற்புதம் நடக்குது. இப்போ திரும்பவும் அங்கே ஒரு கூட்டம் கூடுறாங்க, அங்கே ஒரு பிரசங்கம். அந்த பிரசங்கம் முடியும் போது 4:44 சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5000 பேர். 2 நாளில் எத்தனை ஆயிரம்? 5000 பேர். 5000 பேர் என்னம்மா கணக்கு? 8000 பேர். 2 நாளில் 8000 பேர். இந்த கணக்கில் நீங்கள் போனீங்கன்னா எத்தனை 1000 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? பவுலினுடைய ஊழியத்தை குறித்து சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற மாதிரி இந்த மாடர்ன் டெக்னாலஜி பவுலினுடைய காலத்தில் இருந்திருந்தால், என்ன மைக்கு, ரேடியோ, டிவி, இன்டர்நெட்டு, அது இதுன்னு இப்போ நிறைய இருக்குதுல்ல, இந்த டெக்னாலஜி பவுலினுடைய காலத்தில் இருந்திருந்தா இன்னைக்கு யாருமே சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்காது, அவன் மொத்த உலகத்தையும் ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தியிருப்பான்னு சொல்கிறான். அப்போ இவங்கெல்லாம் உலகத்தை கலக்கினதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, அழைக்கப்பட்டார்கள், அழைக்கப்பட்ட அழைப்பில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நின்றாங்க, கர்த்தர் அவர்களை உன்னத நிலையில் உயர்த்தினார். அல்லேலூயா. சார், அப்போ 1, இயேசுவோடு இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். 2, இயேசுவை பற்றி பேச அழைக்கப்பட்டவர்கள். 3, இயேசுவுக்காக மனிதர்களை பிடிக்க அழைக்கப்பட்டவர்கள். 4, இயேசுவை பின்பற்றி செல்ல அழைக்கப்பட்டவர்கள். மார்க்கின் சுவிசேஷ 2:14 வந்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னொரு மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது. மார்க் 2:14 வாசிங்க. அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அருமையானவர்ல, ஆண்டவர் இங்கே இந்த மனுஷனை கூப்பிடுறார், லேவிய. என்ன சொல்லி கூப்பிட்டார் தெரியுமா? என் பின்னால வாப்பான்ட்டார்.
போயிட்டே இருக்கிறாரு. ஆயத்துறையில் இருக்கிற ஒருத்தனை பார்க்குறாரு, அவனை பார்த்து சொல்கிறாரு, என்னை பின்பற்றி வா அப்படின்னும் பைபிள் சொல்லுது. அவன் எழுந்து பின் சென்றான். நல்லா கவனிங்க, ஆயத்துறைன்றது அந்த நாட்களில் கவர்மெண்ட் ஜாபு, அதுவும் சாதாரண கவர்மெண்ட் ஜாப் இல்லை, ரோம அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறாங்க. ரோம அரசாங்கம் உலகத்தையே ஏறக்குறைய ஆண்டு கொண்டிருந்த ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாரு. இவர் சொல்கிறது தான் சட்டம், இவர் வச்சது தான் சட்டம். பொருட்கள் வரும்போது அதுக்கு 1 ரூபா வரி போட்டாலும் இவர்கிட்ட தான் இருக்குது, அதுக்கு 100 ரூபா வரி போட்டாலும் இவர்கிட்ட தான் இருக்குது. இவர் என்ன சொன்னாலும் அது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆயத்துறையில் உட்கார்ந்து இருக்கிறவன். இதுவரைக்கும் அவனுடைய நிலை என்ன தெரியுமா, நான் 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 என்று வாழ்ந்தவனை இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இல்லை, என்னை பின்பற்றி வா, என்னை போல நட, என்னை போல பேசு, என்னை போல வாழு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவன் ரிசைன் லெட்டர் கொடுக்கறதுக்கு நேரம் கிடையாது, அதிகாரிகளை சொல்லிட்டு வர்றதுக்கு நேரம் கிடையாது. பைபிள் சொல்லுது, அவர் என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே அவன் என்ன செய்தானா, அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பிரியமானவர்களே, அவரை பின்பற்றி போகிறது, ஆண்டவரை பின்பற்றி போகுதல் சாதாரண விஷயம் இல்லை. அவர் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் போனாரோ அதே போல நாமும் போவதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் பாடுகளின் வழியாக போகிறார் அப்படின்னா நாமும் பாடுகளின் வழியாய் போவதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு சந்தோஷமான இடத்துல இருந்தால் அவர் கூட சந்தோஷமான இடத்துல இருக்கிறோம். அவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து விட்டு அந்த 5000 பேரும் இவரை புகழ்ந்துட்டு போகும்போது அவர் பக்கத்தில் நின்று அந்த புகழ்ச்சியும் பெற்றுக்கொள்ளுவோம். அதே நேரம் இயேசுவை அவர் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அவங்க பயந்து ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அப்போவும் அவங்க அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. இல்லை, இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுதல் என்பது நம்மை நாமே வெறுத்து, பைபிள் சொல்லுது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றுகிறவன். அல்லேலூயா. அழைப்பு சாதாரணமானது அல்ல. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவரை பின்பற்றும் போது அவரை போலவே சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுகிற வாழ்க்கை, அதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வைத்திருக்கிற ஒரு பெரிய மேன்மை. சிலுவையை சுமக்கலன்னா அவருக்கு உகந்தவர்கள் அல்லன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அம்மா எப்போ பாரு சொல்லுவாங்களா, ஆண்டவரே எனக்கு இந்த சிலுவையை சுமக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேற சிலுவை கொடுங்க, வேற சிலுவை கொடுங்க, இது ரொம்ப பாரமாக இருக்குது சுவாமி, என்னால் சுமக்க முடியல. ஒரு நாள் கனவுல இவங்களுக்கு ஒரு காட்சி பார்க்குறாங்க, என்னென்ன ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாரு, அங்கே நிறைய சிலுவைகள் இருக்கு, நிறைய சிலுவை இருக்குது, பூனால் செஞ்ச சிலுவை இருக்குது, பொண்ணுனால் செஞ்ச சிலுவை இருக்குது, முத்துக்கள்னால் செஞ்ச சிலுவை இருக்குது, நிறைய சிலுவைகள் இருக்குது. ஏசாமி சொன்னாரா, உனக்கு சிலுவை இந்த நீ வச்சிருக்கிற சிலுவை வேணாம், அவ்வளோதானே, வேற சிலுவையை மாற்றணும்னு சொல்கிற, சரி உன் விருப்பத்திற்கே ஒப்பு கொடுக்குறேன், நீ என்ன பண்ண, இங்கே இருக்குது இல்லையா எல்லா சிலுவையும் போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வா, அதில் எந்த சிலுவை உனக்கு வேணுமோ அதை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரா, அந்த கனவுல அந்த அம்மாவுக்கு சொன்னாரா, இந்த அம்மா போகிறாங்க, மலர்னால் செஞ்ச சிலுவை ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, போய் அதை பிடிச்சி தூக்குறாங்க, கொஞ்சம் கூட அசைக்க முடியல, என்னடா இது பூவில் செஞ்ச சிலுவை இதை போய் அசைக்க முடியாமல் இருக்குதே, சரி விட்டுருவோம், அடுத்தது பொன்னினால் செஞ்ச சிலுவை ரொம்ப சின்னதாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அதை போய் எடுக்கிறாங்க, அதையும் இந்த அம்மாவில் தூக்க முடியல, சுற்றி சுற்றி போகிறாங்க, எந்தெல்லாம் தனக்கு நல்ல சிலுவை இது நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு போய் தொட்டாங்களோ அது அத்தனையும் இந்த அம்மாவால் சுமக்க முடியல. வெளியே வரும்போது இவங்க என்ன பண்ணாங்களாம், தன் சிலுவையே திரும்ப தூக்கி தோளில் வச்சுட்டு வெளியே வந்தாங்களாம். ஆண்டவர் கேட்டாரா, என்னம்மா சிலுவையை மாற்றுன்னு கேட்டிய, போனிய என்ன ஆச்சு, அந்த அம்மா சொன்னாங்களாம், எல்லாத்தையும் பார்த்தேன், ஆனால் அத்தனை சிலுவைக்கும் மேலாக என்கிட்ட இருக்கிற சிலுவையே போதோன்னு இருக்குதுய்யா, இதை தான் என்னால் சுமக்க முடியும். இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். நம்ம அடுத்தவங்க சிலுவையை பார்த்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்,
என்னால் இந்த சிலுவையை சுமக்க முடியல, அந்த சிலுவை நல்லா இருக்கும், அவனை போல இருந்தால் நல்லா இருக்கும், இவங்களை போல இருந்தால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு சமாதானமான ஒரு சிலுவை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? அதுக்கு பின்னால் பெரிய வேதனை இருக்குது, மறந்துடாது. யாருமே சந்தோஷம் கிடையாது. சிலுவை என்பது பாடுகள். அல்லேலூயா. சிலுவை என்பது பாடு. இவங்களுக்கு ஒரு பாடு இருக்குது, இவங்களுக்கு ஒரு பாடு இருக்குது, நமக்கு ஒரு பாடு இருக்குது. பாடுகள் இல்லாத சிலுவை எங்கேயுமே இல்லை. ஆனால் நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது அடுத்தவங்களை எப்படி பார்க்குறது தெரியுமா? அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு நினைப்போம் இல்லை. நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. ஒரு கிறிஸ்மஸ் சீசன் நான் மணப்பாக்கம் திருச்சபையில் போதகராக இருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனாலும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, மணப்பாக்கம் திருச்சபையில் ஒரு மூப்பர் இருந்தார். அவருக்கும் ஒரு பையனுக்கும் ஆகாது. அந்த பையன் ஆட்டோ ஓட்டுறவன். அவன் இப்போது போரூர் அந்த ஏரியா சார்பாக ஒரு கேரல் ரவுண்ட்ஸ் எல்லா சர்ச்சில் இருந்தும் வந்து போரூரில் வந்து பாடுறாங்க. அப்போ அந்த அதுக்காக பாடல் பயிற்சி பண்ணோம், எல்லாம் முடிஞ்சுது. அங்கே கிளம்புற நேரம் இந்த பையன் சொன்னான், ஐயா நான் என் ஆட்டோ கொண்டு வர்றேன் ஐயா, பிள்ளைங்கள ஃப்ரீயாகவே நான் கொண்டு போய் போரூரில் விட்டுடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவர் சொல்கிறாரு, அவன் வன் ஆட்டோ ஓட்டக்கூடாது, அவன் ஆட்டோவில் நம்ம பிள்ளைங்க வரக்கூடாது. நான் கேட்டேன், இங்கேருந்து பஸ்ஸில் போனீங்கன்னா அது ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து போரூரில் இறங்கும்போது நம்ம பிள்ளைங்க சோர்ந்தே போவாங்க, அவன் ஆட்டோவில் ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறான், ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னா இல்லை அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நான் சொன்னேன், சரி நீங்கள் பஸ்ஸில் வந்துருங்கய்யா, நான் இவங்களை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே போன பிறகு நானும் இதை இந்த மாதிரி லைனாக ஒரு சேர் போட்டாங்க, பாஸ்டருங்கள்லாம் உட்கார்ந்துருக்குறோம். இப்போது எனக்கு மனசில் ரொம்ப வேதனை என்னென்னா, அந்த மூப்பர் வரலை, அவரும் கோயரில் இருக்கிறவர் பாடுறவர் வரலை. நான் யோசிக்கிறேன், நம்ம என்ன பேசிட்டோம், என்ன தப்பு நடந்துச்சு? சும்மா கூப்பிட்டு போகிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான், அவன் ஆட்டோவில் ஏறி வர்றதை விட்டுட்டு பஸ்ஸில் தான் போகணுன்னு இப்படி அடம் பிடிச்சி கடைசியில் பாடுறதுக்கே வரலையே அப்படின்னு உட்காந்துட்டு இப்படி பக்கத்தில் எல்லாரையும் பார்க்குறேன், மற்ற பாஸ்டங்களெல்லாம் பார்க்குறேன், எல்லாரும் சந்தோஷமாக அந்த பாட்டு பாடுறதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் மனசுக்குள்ளே யோசிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஊழியம் பண்ணுறதுக்கு பேசாமல் விட்டுட்டு போயிடலாம் போல் இருக்குது. இத்தனை பேரும் சமாதானமாக உட்காந்து அதை ரசித்து பாட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் ஒருத்தந்தான் என் உள்ளத்தில் வேதனையோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு ஒரு கேள்வியோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு என் பக்கத்தில் இருக்கிறவர் என்னை பார்த்து சொல்கிறார், ஒரு பாஸ்டர், இந்த பொழப்புக்கு எங்கேயாவது போய் மாடு மேய்க்க போகலாம் யார்னார். அவர் இந்த பொழப்புக்கு எங்கேயாவது மாடு மேய்க்க போகலாம் யார்னார். என்ன விஷயம்? அங்கே பாருங்க, வாசலில் ஒருத்தன் கொயர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்குது, அவங்க பாட போகிறாங்க, இவன் வெளியே நின்றுக்கின்னு எனக்கு ஒரு பாட்டு கொடு, எனக்கு ஒரு பாட்டு கொடுன்னு கேட்டுன்னு இருக்கிறான். அவனுக்கு சான்ஸ் வாங்கி தரலன்னா நான் வீட்டுக்கு போகும்போது அவன் என்னை உண்டில்லைன்னு ஆக்கிடுவான். ஏன் தான் இந்த மாதிரி இருக்கிறாங்களோ அப்படின்னு புலம்புனா இருப்பாருங்க. இப்போ எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஒருத்தன் வரவே இல்லை, அவனை நினச்சிக்கிட்டு நான் வேதனைப்படுத்திட்டு இருக்கிறேன், ஆனால் அங்கே எதிரில் ஒருத்தன் நின்றுக்கிட்டு ஒரு பாட்டு ஒரு பாட்டுன்றான, இந்த பாஸ் எவ்வளோ வேதனைப்படுவாருன்னு நினைக்கிறீங்க? இதுதான் சிலுவை. நம்ம நினைக்கிறோம் என் சிலுவை ரொம்ப பாரம்னு. இல்லைங்க, பைபிள் சொல்லுது, என்னை பின்பற்றி வருகிறவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்றணும். ஒரு அடுத்த நிலைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். என்ன தெரியுமா? பாடுகளோ உபத்திரவங்களோ வேதனைகளோ ஆண்டவரே உம்மை பின்பற்றி வருகிறதுக்கு என்னை தடையே பண்ண முடியாதப்பா, நான் உம்மை அனுதினமும் பின்பற்றுவேன். பவுலப்போஸ்தலன் ரோமரின் புஸ்தக 8 கடைசி 4 சொல்லும்போது அருமையான ஒரு விசுவாச அறிக்கை பண்றார். வாசிங்க பார்க்கலாம், ரோமர் 8 36 பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
என்னிலே அன்பு கூறுகிற என் ஆண்டவர் யார் தெரியுமா? இந்த பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் வேதனைகளிலும் கண்ணீரிலும் பட்டயத்திலோ நிர்வாணத்திலோ நாசமோசத்திலோ என்னை வெற்றி பெற்றவனாய் நிற்க வைக்கிறவர். அதோட நிறுத்தல, அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. நிச்சயம் பண்ணிட்டார், முடிஞ்சு போச்சு. எதுவும் என்னை பிரிக்க முடியாது, எதுவும் என்னை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. நான் தான் ஜெயிப்பேன், நான் அந்த அன்பிலே நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள். இந்த ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு, ஜஸ்டிஃபைடு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தில் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நிறுத்தப்படுகிறவர்கள் பேர் தான் ஜஸ்டிஃபைடுன்னு அர்த்தம். சட்டத்தின்படி இவர் எந்த தவறும் செய்யலை. உலகம் நம்மை பார்க்கும்போது பைத்தியக்காரங்க, இது வேஸ்ட்டு, எப்போ பார் அல்லுலியா போட்டுன்னு இருக்கான், எப்போ பார் பைபிளை தூக்கின்னு சுற்றின்னு இருக்கிறான் அப்படின்னு உலகம் உங்களை பார்த்து சொல்லும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் நானும் யார் தெரியுமா? நீதிமான்கள். ஆண்டவர் சொல்லுவார், உலகம் ஒன்று 1000 சொல்லட்டோம்ப்பா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் பார்வையில் என் விருப்பத்தை நிறைவேற்றுகிற என்னுடைய சட்டத்திற்கு நீ அடங்கி நிற்கிற உண்மையுள்ள நீதிமான் நீ தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்துவோமா, கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கும்படி என்னை அழைத்திருக்கிறீர், உம்மை குறித்து பேசும்படி நீர் என்னை அழைத்திருக்கிறீர், உமக்காக மனிதர்களை ஆதாயப்படுத்தும்படி என்னை அழைத்திருக்கிறீர், உம்மோடு கூட சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றும்படி என்னை அழைத்திருக்கிறீர். அழைத்தவரே, என்னை நீதிமானாக நிறுத்தும்படி நீர் விரும்புகிறீரப்பா. அந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமா. கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு உகந்தவன் அல்லன்னு கர்த்தர் சொல்கிறார். அழைக்கப்பட்ட அழைப்பை பெற்றுவிட்டோம், நீங்கள் நான் ஆண்டவரோடு கூட இருக்கும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, தலை சாய்க்க இடமில்லாமல் போனாலும் பரவாயில்ல, நான் பாடுகளின் ஊடாய் உண்மையே நான் பற்றி கொண்டு உம்மோடு கூட இருப்பேன் சுவாமி. பவுல் சொல்கிறது போல, உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஒன்றும் கிறிஸ்துவின் மேலுள்ள அந்த அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன். பசி வந்தாலும் பட்டினி வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் வேதனை வந்தாலும் கர்த்தாவே, உம்மை விட்டு ஒன்று என்னை பிரிக்க முடியாதப்பா, உங்கள் கூடவே நான் இருக்கும்படி இருக்கிறேன். ரெண்டாவது, உம்மை பற்றி பேசுவேன் ஆண்டவரே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உலகம் எதிர்பார்க்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை எதிர்பார்க்குறாங்க. அந்த வார்த்தையை சொல்லிட்டா எல்லாம் விழுந்து போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த வார்த்தை எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. சாக போனவெல்லாம் இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரனாக மாறியிருக்க காரணம் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்ற ஒரு வார்த்தை தான். நேசிக்கக்கூடிய தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த இயேசுவை பற்றி பேசுவதற்கு எல்லாருக்கும் சொல்லுவதற்கு தான் கர்த்தர் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரே, உம்மை குறித்து பேசுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம், அந்த தைரியத்தை தாங்க. சில நேரங்களில் நமக்கு நாக்கு மேல்வாயோடு ஒட்டி கொள்கிறது, கர்த்தரை பற்றி பேசணும்னா கஷ்டமா இருக்குது. மற்றபடி உலக காரியம் வாய்க்கிழிய பேசுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. என்கிட்ட பழகிறவங்களுக்கு உம்மை பற்றி சொல்ல எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. என்கிட்ட பேசுகிறவங்களுக்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்த எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுப்போமா? அவருக்காக மனிதர்களை பிடிக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செஞ்சால் போதும்.
கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரேன்னு பேதுரு சொன்ன பொழுது வலை கிழியத்தக்க மீன்களை பிடிச்சானே, அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க விரும்புகிறார். பேதுரு கீழ்ப்படிந்தான், ஒரே பிரசங்கத்துல 3000 பேர், பேதுருவினுடைய கீழ்ப்படிதல் ஒரே பிரசங்கத்துல 5000 பேர் என்று அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. பைபிள் சொல்லுது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, சபை வளராம போனதுக்கு காரணம் இருந்துறீங்களா? கர்த்தரை பற்றி நம்ம பேசல, அவரை குறித்து நம்ம மற்றொரு இடத்துல சொல்லல, இன்னும் அப்படியே இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை அழைத்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு, இயேசுவை பற்றி பேசுவேன், இயேசுக்காக மற்றவர்களை நான் ஆதாயப்படுத்துவேன், எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை நான் பின்பற்றி நடப்பேன், சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பின்பற்றுவேன், பாடுகள் வரட்டும், உபத்திரவங்கள் வரட்டும், வேதனைகள் வரட்டும், நிந்தைகள் வரட்டும், அவமானங்கள் வரட்டும், எது வந்தாலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுல இருந்து நான் விலகி போக மாட்டேன்ற அந்த தீர்மானத்தோட நீங்கள் நானும் நின்றால், கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீதான் நீதிமான், நீதான் என்னுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவன், நீதான் என்னோடு கூட என்னுடைய ராஜ்யத்துல என்னுடைய வலது பார்சத்துல உட்கார போகிறவன் நீதான். ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாய் நிலைத்து நிற்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும் இதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மாலே புகழப்பட்டவர்களாய் நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.